ஸோ ஏ காய்ஸ், டுடேஸ் ட்ரைசெப் டே. இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரைசப் பம்ப் தான் பார்க்க போகிறோம். என்னடா நீங்கள் பைசப் ஃப்ளெக்ஸ் பண்ணிருக்கேன்னு யோசிக்கலாம். நான் ஃப்ளெக்ஸ் பண்ணல ஆக்சுவலி, கொஞ்சம் அப்படி கேமரா நல்லா இருந்ததுனால, லைட்னிங் நல்லா இருந்ததால் கொஞ்சம் அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. நத்திங் எல்ஸ் அண்ட் நத்திங் மோர். ஸோ எஸ், இன்றைக்கி ட்ரைசப். இன்றைக்கி ஒரு புட்டி ஆக்சுவலி சொல்லி ஆகணும். ட்ரைசப் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஸோ பின்னாடி குதிக்கிற கண்டுக்காதீங்க, ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்லெட். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் ஜிம்ல. நம்மளும் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னா, கட்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் போய் சேரலாம், பாக்ஸிங் கோச்சிங் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லெட்ஸ் சீ வாட்ஸ் கோனா ஹேப்பன். நல்லா இருந்துச்சு அந்த போஸ். குட்டியாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்குது. ஹோலி ஷிட் ப்ரோ, நோ பெருசாகணும் ப்ரோ, நோ பெருசாகணும், வாண்ட் கெட் பிக் ப்ரோ. ஸோ ட்ரைசப் பண்ணுறோன்னா ஷோல்டர் ஜாயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயின்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் என்ன 15 மினிட்ஸ் பண்ணால் சரி, ஓகே. ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிக்கிட்டேன், அதை மட்டும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ சாச்சு நல்லா போகும் தான் நினைக்கிறேன். ஸோ லெட் சி ப்ரோ, லெட் சி. ஸோ ஜாயிண்ட் இது ஆங்கிள், ஆங்கிள் ரொட்டேஷன், ஹேண்ட் ஆங்கிள் ரொட்டேஷன், அது என்ன சொல்லுவாங்க, கைமுட்டியா? டென்ட் கெட் இட். ஐ கெஸ் ஐ ஹாவ் டு ஸ்டாப் தட். லிட்ரலி 3 வாட்டி நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஏ ப்ரோ, ஸோ ஏ ப்ரோ. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ஷோல்டர் ஏன் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின்ஸு விழுகும், நம்ம கரெக்டாக பண்ணால் விட்டால். ஸோ அதுக்கு முன்னாடியே வார்ம் அப் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான். சில அதுவும் இல்லாமல் நீ தான் ஷோல்டர் பண்ணணா, ஷோல்டர் ஒர்க் பண்ணணா, என் கையில் டக் டக் டக்குன்னு சவுண்ட் வரும். ஸோ அதனாலே ஐ ஹாவ் டு செக் ஆன் இட். ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஒர்க் அவுட். ஸோ எடுத்தோடனே ரோப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்டென்ஷன்ஸ் போகல, இது வந்து வார்ம் அப் செட். ஸோ அவ்வளோ டீப்பாக போகாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ட்ரைசப்பில் 2 மசில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் மசிலுக்கு 2 வேரியேஷன், சைட் மசிலுக்கு 2 வேரியேஷன், ஆக்சுவலி 3 வேரியேஷன் போகணும். சிங்கிள் டே ஒர்க் அவுட்னால நான் அவ்வளோ டெப்த்தாக போகல. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ மைட் ஹவ் ஃபெல்ட் லேசி, அதனாலே கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஏ ரொம்ப நாள் கழிச்சு போகிறல, பிரேக் அப் தானே இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ எஸ் வார்ம் அப் பிடிச்சாச்சு. லெட்ஸ் கோ ஃபார் ரியல் செட். ஃபர்ஸ்ட் செட் வந்து எப்பவுமே வார்ம் அப் செட்டாக தான் இருக்கும். செகண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா என்ன செட்டுன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் கெயின், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக செட் இருக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, that's it bro. ஸோ தேர்ட் செட் தான் ஃபுல் பம்ப் படிக்க போகிறோம். ஆக்சுவலி ஃபுல் பம்ப் என்னென்னா ஃபுல் வெயிட். ரெடி, லெட்ஸ் கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த சைடு ஒன்று, ரெடி. 1, 2, 3, 4. 5, 6, 7, 8, 9, 10, 11. தட்ஸ் ஆல் ப்ரோ. இதுக்கே போன் ரொட்டேஷன் நினைக்கிறேன். ஸோ இது இப்போ நான் கிரிப் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்டர் மசில், இது வந்து இன்னர் மசில். ஸோ இது வந்து பின்னாடி இருக்க மசில் ஃபோக்கஸ் ஆகும். ரெடி. ஸோ இது வார்ம் அப் செட் தான். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14,
15 16 17 18 19 20 21. ஏ ஆக்சுவலி வார்ம் செட்னால நான் அதிகமாக பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வென் டூ ஃபார். ஸோ லெட்ஸ் கோ. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. That's all wrong. So weight increase panna less panna less panirken. I can see from my action itself, bro. Set 3. ஸோ அந்த வலி ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் கட் த பெயின். உஃப் ரியலி ப்ரோ, அந்த மூணாவது செட் ட்ரைஸ் அப் பண்ணும் போது அந்த வலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? சீட்டிங் தான் பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன், நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் ஓவராக பண்ணிட்டேன். இருந்தாலும் என் மனசு கேட்கல, இன்னும் கொஞ்சம் ரெண்டு செட் மூணு செட் போடலான் தான் நினச்சேன். ஸோ எனர்ஜி இருக்கிற ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இதே ஃப்ரண்ட் இது செய்ய முடிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தா இது ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம நின்ட்டு பண்ணுறதுக்கும் இது இப்படி பண்ணுறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரை நெக்ஸ்ட் டைம். 2 3 4 5 6 7 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. பொசிஷன் பிடிக்க போதான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா க்ரிப் மாற்றினேன். க்ரிப் மாற்றுறதுக்கப்புறம் தான் ஓகே ஃபைன் இது இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரோப் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரோப்பே பிடிச்சிட்டு போய் இட் வாஸ் ரியலி யூனோ இட் வாஸ் ரியலி குட் ஃபார் டூயிங் ஒர்க் அவுட். ஐ ரியலி ஃபெல்ட் மை ட்ரைஸ் அப் இஸ் கெட்டிங் த ப்ராப்பர் பம்ப் அண்ட் ப்ராப்பர் மசில் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன். ஸோ இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் குட் ஆஃப்டர் டூயிங் திஸ் ஒர்க் அவுட். இந்த லெஃப்ட் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ப்ராப்பராக இருக்கும். ஆக்சுவலி பிடிக்கிறது க்ரிப் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சி டிட் யூ சி தட் 2 3 4 5 6 7 8. என்னால் ஆக்சுவலி தூக்கம் இல்லை, ஏன்னா நான் வெயிட் ஓவராக போட்டேன் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் நாட் சீட்டிங் அண்ட் ஆல் பட் இட்ஸ் ஜஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில். ஓகே ஃபைன், வி வில் கோ டு ஃப்ளெக்ஸிங் செக்ஷன் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓ ப்ரோ ரியல்லி சி டிட் யூ சி தட் ஓ மை காட் பம்ப் படை பம்ப் பம்ப் பம்ப். அது ஆக்சுவலி நான் இதே டைட்டே பண்ணல. சி வித்தவுட் டைட்டே அந்த ஒரு பல்ஜ் தெரியுதுல்ல. ஏ நான் பல்கிங்கில் இருக்கனால டைஸ் பெருசாக தெரியாது. நான் ஸோ யூ கேன் சி ரைட் நான் யா ப்ரோ யா படி. ஸோ பைசப் பெருசாக தெரியும் ட்ரைசப் பண்ணால். ஸோ ஐ ரியலி ஃபெல் தட் டுடே. சி இட் வாஸ் ரியலி பிக் ப்ரோ, இட் வாஸ் பிக் அண்ட் குவைட் குட். எப்படி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு. சி ஓகே ஃபைன், லெட்ஸ் மீடியோன் பைசப் டே. லெஃப்ட்டு ரைட்டாக நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், சி யூ டடா.